வணக்கம் சார். உங்களுடைய பேர் நான் நீங்கள் போய்ட்டு இப்போ ட்ரஸ்ட்டு அம்மையப்போ சேவை மையம் ட்ரஸ்ட்டு நடத்துகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி நான் கருத்து சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து ஏசிஎல் எஸ் சீனிவாசன். என்னுடைய முழு நேமு ஏசிஎல்னு சொல்லுவாங்க, அம்மையப்பர் சீனிவாசன் சொல்லுவாங்க, யோகா இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. இது அம்மையப்பர் சேவை மையம் பொதுநல அறக்கட்டளை. அது இந்த பகுதியில் வந்து 13 ஆண்டுகளாக நாங்கள் பொதுமக்களுக்காக எங்களுடைய பயணம் தொடர்ந்துருக்குது. இது வந்து நான் மட்டுமல்ல, என்னை என் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், உறுப்பினர்கள்லாம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற துணைத்தலைவர் ஏகாம்பரம், பொருளாளர், இன்னும் செயலாளர், அவங்கெல்லாம் பொறுப்பில் இருக்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு அம்மையப்பர் சேவை பொதுநல அறக்கட்டளை கேரி அவுட் பண்ணி போயிட்டுருக்குறோம். பொதுமக்களுக்காக எங்களுடைய பணி, எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த பணிகளை எங்களை ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் 13 வருஷமாக போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணுறீங்க இப்போது அது பண்ணுறீங்க, அது பசங்களுக்கு போய்ட்டு ஏதாவது திட்டங்கள் பண்ணுறீங்களா, இது கொரோனா காலகட்டத்தில் போய்ட்டு ஏதாவது பண்ணுறீங்களா, அதை பற்றி சின்ன கருத்து சொல்லுங்கள். இது நல்ல அருமையான ஒரு கேள்வி. என்னென்ன நலத்திட்டங்கள் சொல்லிட்டு கேட்கும்போது எங்கக்கிட்ட நிறைய இந்த மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு நான் சொல்லுவேன். ஆண்டுதோறும் ஒரு நாங்கள் ஆண்டு மலர் வெளிவிடுவோம். ஏன்னா நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லுறதுக்கு இது வந்து நாங்கள் என்னென்ன செய்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் அந்த புக்கில் நாங்கள் என்ன செய்தோம், ஏதோ நாங்கள் கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் வந்து நாங்கள் பதிவு பண்ணி அதை படிச்சுடுங்கன்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லுதுன்னா ஒரு டைட்டிலே கொடுத்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். தொட்டில் முதல் சுடுகாடு வரை என்ற மாதிரி மயான பகுதியிலேருந்து மருத்துவமனை வரைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். நாங்கள் மருத்துவமனையிலேருந்து எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கடைசியாக ஒரு இறுதி காலம்னு ஒன்று இருக்குது மயான பகுதிக்கு. அந்த மயான பகுதி எப்படி இருக்குது, எப்படி சீராக வச்சுருக்காங்க, அங்கே மக்கள் எப்படி அவங்க வந்து இறுதி கட்டத்தில் வந்து அங்கே போனால் கூட ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டம் பிறப்பு, அந்த பிறப்பு மருத்துவமனையில் எப்படி இருக்குது, மாநகராட்சி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தான், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே போயிட்டு மக்களுக்கு சரியான அந்த மாத்திரை மருந்துகள் அணுகுமுறைகள்லாம் சரியாக இருக்குதான்னு எங்களுடைய ஆரம்பமாக மருத்துவமனையும் இறுதியாக நம்ம எல்லோரும் மரணம் அங்கே போகிறது தான் அந்த இடத்தெல்லாம் செயல்பட்டு. இதுக்கு இடைப்பட்டியில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை வந்து அகலப்படுத்துறது, இன்றைக்கி ஒரு மயில்கல்னு திருவற்றூர் வடச்சென்னையில் ஒரு மயில்கல்னால் பல அமைப்புகள் வந்து அதில் காரணமாக இருந்தாலும் முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய அம்மையப்பர் சேவையும் ஒரு முக்கியமான காரணம். மெட்ரோ ரயில் சொல்லுவாங்க, பல போராட்டங்கள் பண்ணி, பல ஆண்டுகள் போராட்டங்கள் பண்ணி இந்த அது மூலிமா இன்றைக்கி மெட்ரோ ரயில் வடச்சென்னையில் வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து அது மக்கள் வந்து பயணம் செய்கின்ற ஒரு ஆலையில் ஒரு மயில்கல். இதுபடி இப்படி நாங்கள் சொல்லிகிட்டே போனால் எங்களுடைய எல்லையெல்லாம் போயின்ட்டுருக்கோம். இது ஒரு குறிப்பாக சொல்லும் போது மருத்துவமனையிலேருந்து மயான பகுதியிலேருந்து நெடுஞ்சாலை துறையிலேருந்து இது அதை பார்த்திங்கன்னா அந்த யோகாசனன்றதும் ஒரு பெரிய விஷயம் மாணவர்கள். சரி சார், இப்போது எங்களுடைய ட்ரஸ்ட்டு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸு அந்த போல் இந்த கொரோனா காலகட்டத்தை பற்றி நிதி உதவி ஏதாவது தரீங்களா சார்? இப்படின்னு எங்கள் நிர்வாகிகள் எங்கள் உறுப்பினர்கள்லாம் நாங்கள் செய்யதே கிடையாது. ஏன்னா நம்மெல்லாம் சேர்ந்து தான் செய்யணுன்றது ஒரு முடிவோடு தான் இங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்கவுங்க அவங்க பாக்கெட்லேருந்து ஏதாவது அவங்களால் முடிஞ்ச அளவு கொடுக்கணுன்ற லெவலில் இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமக்கும் கீழே உள்ளவருக்கூடிய அப்படின்ற போது அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவில் நாங்கள் எங்கள் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு வந்து போய் என்னென்ன இந்த COVID-19 டீம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த கபசுர குடிநீர் பார்த்திங்கன்னா நான் அரசாங்கம் ரெஃபர் பண்ணதுக்கு முன்னாடி எங்கள் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ அர்சனிக் ஆல்பம் 30C என்ற ஒரு மாத்திரையை அதுக்கு முன்னாடியே ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 மேலே அந்த மாத்திரைலாம் நம்ம கொடுத்துட்டு கொரோனா நோய் எதிர்ப்பு தடுப்பு நீங்கள் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை மக்களுக்கு போய் கொடுத்து மக்களை வந்து விழிப்புணராக இருந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியில் நீங்கள் எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லி இது மாதிரி விஷயத்தை நாங்கள் எங்கள் டீம் ஒர்க்காக போய் நாங்கள் பண்ணிட்டுருந்தோம். இப்போது உங்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்க்கும் சரி மக்களுக்கும் சரி நீங்கள் என்ன மாதிரி கருத்து சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ வந்து இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மஸ்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். சமூக இடைவெளி எல்லாமே சொல்கிறது தான் சமூக இடைவெளி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாஸ்க்குன்றது முகக்கவசம்ன்றான். இப்போ நான் போட்டுரு முகக்கவசம் சாதாரண முகக்கவசம் கிடையாது, வெட்டி வேர் முகக்கவசம். இது எப்பவுமே ஆக்சிஜன் தான் நம்ம கூட லிங்கில் இருக்கும். ஸோ அப்போ இது பண்ணும்போது இந்த வெட்டி வேரும் நீங்கள் போட்டு இந்த முகக்கவசம் போட்டிங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் நுரையீரலுக்கு வந்து சுத்தமான காற்று தான் போவோம், வெளியே கிருமிகள் சண்டை போட்டி வெளியிருந்தோம். மாஸ்க்கு போகிறதுலையும் அது சரியான மாஸ்க்கை போடணும். ஹவு டு ஹேண்டில் இட் மஸ்ட் ஆர் மோர் இம்பார்ட்டன். எப்படி அதை பயன்படுத்தணும்லாம் கூட வருது. அப்போது அரசாங்கத்துக்கு நான் கவனத்துக்கு நான் பல முறை கொண்டு போயிருக்கும் போது ஏன் இந்த மாஸ்க்கெல்லாம் கூட இதில் வந்து ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடாது, இந்த அரிசியெல்லாம் கொடுக்கும்போது கூட இது மஸ்ட் அண்ட் மோர்,
அப்போ அந்த மாஸ்க் முகக்கவசம் ரெண்டாயிரம் அரசனிக் கால்பம் 30 30 ரூபாய் தான் அது, ஒரு குடும்பமும் சாப்பிட்லாம் அந்த மாத்திரை சாப்பிடும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கபசுர குடிநீர்னு சொல்லிட்டு டீக்கு பதில் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த கபசுர குடிநீரும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரேஷனில் கொடுத்தாச்சுன்னா கட்டாயமாக ஜனங்கள் வந்து அதை பயன்படுத்துவாங்க. இந்த கொரோனா காலத்தில் ஒன்றுமே இல்லை, நமக்கு ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டால் அந்த கொரோனாவிலேருந்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம், நம்ம போராளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து நாங்கள் நான் சில மூச்சு பயிற்சி யோகாசெல்லாம் சொல்லி தரதுனால ஜனங்கள் அந்த லெவலில் எங்கள் பகுதியில் எங்களால் முடிஞ்ச லெவலில் நாங்கள் தக்க வைக்கிறோம். சரிசா, இவங்க இப்போ உங்கள் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எந்தெந்த நாட்டில் இருக்காங்க? ஒன்லி சென்னையில் மட்டும்தான் இருக்காங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்காங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் போய்ட்டு இப்போ மெம்பர்ஸ் போய்ட்டு ஜாயின் பண்ணோன்னு ஒரு சில பேர் ஆசைப்பட்டாங்கன்னா போய்ட்டு அதுக்கு என்ன விதிமுறைகள், அதை பற்றின கருத்து சொல்லணும். இது ஒரு அருமையான ஒரு கேள்வி தான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா 17 மாவட்டத்தில் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க, பொறுப்பாளர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்ல வரேன், தென் அதர் ஸ்டேட்னு பார்க்கும்போது ஆந்திரா, கேரளாவில் இருக்காங்க, அஸ்ஸாமில் இருக்காங்க, நேபாள் நம்ம அதர் பார்டர் கண்ட்ரி தான், இதில் இருக்காங்க, சிலோனில் இருக்காங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு நடிகரை பொறுப்பாளராக போட்டிருக்கோம், நம்ம ராம் குமார்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்படி ஒரு மாவட்டம் தாண்டி மாநிலத்தை கொண்டு போனோம், மாநிலத்திலேருந்து பார்டர் மாநிலத்தில் பக்கத்து மாநிலத்தை கொண்டு போனோம். இப்போ வந்து ஒரு நாடு, ஒரு 5 நாடுன்ற லெவலில் பூட்டான், நேபாள், இலங்கை, இன்றைக்கி ஆஸ்திரேலியாக்கிட்ட போயிருக்கோம். இது வந்து எங்களுடைய பயணம் எப்படி ஒன்றும் இல்லை, அது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு 100 ரூபாய் தான் உறுப்பினர் கொடுக்குறது. அவங்க கொடுக்கும்போது இது ஒரு குடும்பத்தில் வராமல் தான், நான் சொல்லும்போது அம்மையப்பர் ட்ரஸ்ட்லாம் கூட சொல்ல மாட்டேன், ஒரு அம்மையப்பர் குடும்பம் தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ எளிய முறையில் உள்ள நுழையத்துக்கு ஒரு 100 ரூபாய் உள்ள நுழையிறாங்க. அப்புறம் பார்த்தா இதில் பொறுப்புகள் பார்த்தா ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 3 மாதம் மீட்டிங் வந்தாங்கன்னா அவங்கள உள்ள ஒரு பொறுப்பில் ஒரு கமிட்டி மெம்பராகவோ, அது அப்புறமா தொடர்ந்து 6 மாதம் 1 வருஷம் வந்தால் நிர்வாகிகளை போட்டு அவங்க எங்களுடைய கேரியரில் சமூக பண்ணி இன்னும் மேலே செய்யறதுக்கு நல்லா இருக்குன்ற முறையில் அவங்களெல்லாம் உள்ளே இருக்கிறோம். இது மூலிமா பல வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு நேம் கிடைக்குது, நேம் கிடைக்கும் சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. சரி சார், இப்போ போய்ட்டு இப்போது உங்கள் ட்ரஸ்ட்டில் போய்ட்டு நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய்ட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வீடு இல்லாதவங்களோட வீடு வேணும், அது இப்போ அரசாங்கம் போய்ட்டு சம்மந்தப்பட்ட ஏதாவது இது கோரிக்கை இருந்துச்சுன்னா அந்த கோரிக்கை போய்ட்டு உங்கள் ட்ரஸ்ட் மூலம் ஏதாவது சாத்தியமாகுமா? நிறையா, அதாவது என்னென்னா நாங்கள் வந்து எங்களால் வந்து அரசியல்வாதிகள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியலனாலும் நல்ல அரசியல் உள்ளம் கொண்ட அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அப்படி நாங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லும்போது இது மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு கிடச்சி அவங்களுக்கு ஒரு 10 வீடு அலாட் பண்ணிடுறாங்க, இவங்களுக்கு கிடைக்கல இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி எங்கள் மூலிமா மனு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது அதை பயனடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு தான் நான் ஸ்கூலுக்கும் இந்த காலேஜுக்கு தான் நான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறேன். அப்போ நாங்கள் சொல்ல பல பள்ளிக்கூடங்களுக்கும் பல கல்லூரிகளுக்கும் எங்களுடைய இந்த அம்மையப்பர் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க, இன்னும் பலன் அடைஞ்சுட்டுருக்காங்க. இதனால் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா 1 லட்சம் 2 லட்சம் அது மேலே ஆகும்போது, இப்போ நாங்கள் அரசாங்கம் மத்தியில் இயங்கக்கூடிய வட சென்னையில் இருக்க அந்த ஸ்டான்லி மருத்துவமனை இருந்தாலும் சரி தான், ராஜாஜி மருத்துவமனை, இது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அரசாங்கத்து மூலிமா, வெளியே போனால் ப்ரைவேட்டில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஆகும். இது மூலிமா இங்கே வரவங்க மூலிமா இங்கே இருக்க உறுப்பினர்களாக சொல்ல முடியாது, இவங்க உறுப்பினர் மூலிமா அவங்க உறவுகள் இல்லை நண்பர்கள் சொசைட்டிக்கு அப்படி லெவலில் ஹெல்ப் பண்ணுற போது இந்த மருத்துவத்துறையிலையும் நிறைய எங்களுடைய ட்ரஸ்ட் வந்து முன்னாடி நிற்குது உதவி செய்கிறது. உங்கள் ட்ரஸ்ட்டில் போய்ட்டு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க சார், எவ்வளோ நிர்வாகி இருக்காங்க சார்? நிர்வாகிகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழு உறுப்பினர், இந்த ஆலோசகர், சட்ட ஆலோசகர் இது மாதிரிலாம் சேர்த்து நிர்வாகிகள்லாம் சேர்த்து ஒரு நியர்பை 50 வந்து எங்கள் நிர்வாகிகள் இருக்காங்க. சரி சார், மேலும் போய்ட்டு உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு போய்ட்டு என்னென்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க சார்? ட்ரஸ்ட்டில் வந்து இப்போ நாங்கள் வந்து அதில் என்ன பண்ணணும் எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய கனவுன்னு அப்படின்னு கிடையாது. இன்றைக்கி வந்து சொசைட்டியில் வந்து இப்போது கடந்த காலம் போயிடுச்சு, இனி வருங்காலம்லாம் சமுதாயத்தில் ஒரு நேர்மை தர்மம் இதெல்லாம் இருக்கணுன்றதுனால மொதல் என்ன செய்கிறோம் நம்ம, இப்போது என்னுடைய ஏஜ் எடுத்துகிட்டோ இல்லை கொஞ்சம் பெரிய வயசு எடுத்துகிட்டோ அங்கே போய் நம்ம சொன்னால் கூட அவ்வளோ இதுவாக அவங்களுக்கு எடுத்துக்கிட்டக்கூடிய சக்தி இல்லை. ஸோ எங்கே ஆரம்பிக்கிறோன்னா ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து, பள்ளி மாணவர்கள்லேருந்து, கல்லூரி மாணவர்கள்லேருந்து கொடுத்துட்டு வரோம், ஒழுக்க முறை கொண்டு வரோம், ஆரோக்கிய முறை கொண்டு வரதுக்கு என்ன செய்கிறோம், அவங்களுக்கு யோகா, தியானம், மெடிடேஷன் இதை பிறகு அவன் பிராணாயா இது மாதிரிலாம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிராணாயா யோகாலாம் பண்ணும்போது ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறாங்க, ஆரோக்கியத்தை எடுக்கும்போது அது அப்புறம் ஒழுக்க முறை எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கும்போது இந்த பசங்க, நான் சொல்லி கொடுத்துல இதே பார்த்திங்கன்னா ஒரு இந்த 10 வருஷம் கேரியரில்
ஓரளவுக்கு பார்க்கும்போதே அந்த பசங்க ஒரு அந்த லெவலில் குரு தட்சிணையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா அனாத ஆசிரமத்தில் விடக்கூடாது, முதியோர்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் குரு தட்சிணை வாங்கிட்டு அவங்களுக்கு சொல்லித்தரோம். அதனால் அது ஒரு மனத்திருப்தி இருக்குது. இதுதான் நாங்கள் வந்து வருங்காலத்திலும் இந்த சொசைட்டியில் வந்து நல்ல ஒரு எண்ணங்கள் கொண்டு உருவானாவே சொசைட்டி நல்லாயிருக்கும். தான் ஒரு நல்லவனாகவே மற்றவங்களும் நல்லவனான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் வந்து ஒழுக்க முறையும் ஆரோக்கியத்தையும் முக்கியமாக பேஸ் பண்ணி நாங்கள் செய்யறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெயின் எங்களுடைய சர்வீஸ் பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்கள் தான். அந்த முதியோர்கள் வந்து பெற்றவர்களை கைவிட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் எங்களுடைய சேவைகள் அங்கே தான் முறம் பேஸே ஆரம்பிக்கிறோம். அது அப்புறம் பார்வையற்றையிலும் அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு இங்கே எல்லாத்திலும் போயிட்டு எங்களுடைய பயணத்தை ஒரு 366 நாள் பார்த்திங்க எங்களுடைய கேரியர் பண்ணுற எங்கள் நிர்வாகிகள் எங்கள் கூடலாம் சேர்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு 190 நாள் 200 நாள் பக்கத்தில் எங்களுடைய பயணம் சமூக சேவை பயணமே இருக்குது. ஒன்று நேராக ஃபீல்டில் போய் களத்தில் இறங்குவோம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ அந்த லெவலில் போய் ஜனங்கிட்ட எங்கள் தொடர்பு சமூக சேவை தொடர்பு தொடர்ந்துனே இருக்கும் தினந்தோறும். ஓகே சார், மேலும் போய்ட்டு உங்கள் சர்வீஸ் தரான் வெற்றி பட வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஓகே. இன்றைய நமது அமைப்பர் அறக்கட்டளையுடைய கூட்டத்திற்கு சிறப்பாளிப்பாளராக வந்திருக்கூடிய முக்கிய டேக் சேனலுடைய நிறுவனர் பாதுமதி என் உடன்பிறந்த சகோதரர் ராஜேஷ் அவர்கள் இன்றைய கலந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். அமைப்பினுடைய சார்பாக அவருக்கு இந்த ஆடை போர்த்தி மரியாதை செய்கின்றோம். உடனே இன்றைய ஆரோக்கியத்துக்காக இந்த ஆசனிக் ஆல்பம் கேட்டி கொரோனா நோய் எதிர்ப்புக்காக இந்த மாத்திரையும் கொடுத்து அவர் ஆரோக்கியமாக நீண்ட ஆண்டுகள் ஆரோக்கியமாக தீரம் சிறப்பமாக இருக்க அம்மையை பிரிந்து சார்பாக வாழ்த்து போட்டு போடு போடு யாரும் வரலங்கிறத பாருங்க. இப்படி போடுங்க. ஆ ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே ஓகே பக்கா.